வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திர பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கில் வந்து இது மாதிரி ஸ்க்ரூஸ் வந்து நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கழட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூவோட மேலே இருக்க அந்த இது பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. ஸோ அதுமாதிரி ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து கழட்டத்துக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஸோ அது மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வந்து எப்படி ஈஸியாக வந்து இதை வந்து கழட்டுறதுன்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கில் வந்து இது மாதிரி ஸ்க்ரூஸ் வந்து நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே வெயிலில் மலையில் இருக்கிறனால பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து அடுத்த வாட்டி வந்து கழட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த த்ரெட் வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு. நம்ம ஸ்க்ரூ டிரைவர் போட்டு என்ன தான் வந்து கழட்ட ட்ரை பண்ணாலும் பார்த்திங்கன்னா அது வந்து செட் ஆகல. ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த இது வந்து ஃபுல்லாகவே வந்து அப்படி கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு. ஸோ நம்ம கழட்டுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து கழட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங் மிஷினை வச்சு ஒரு மைனஸ் மாதிரி வந்து போடணும். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு வந்து ஒர்க் ஷாப்பில் போய் பண்ணுறது வந்து நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த ஸ்க்ரூ மேலே வந்து போடணும். ஸோ கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் நம்ம பைக் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒர்க் ஷாப்பு போய் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 50 ருபீஸ்க்குள்ளே தான் வந்து உங்களுக்கு வந்து ஆகும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஷினை வச்சு நம்ம வந்து கரெக்டான ஆங்கிள் வந்து சூஸ் பண்ணிக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஃபோராக வந்து மிஷினை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான ஒரு ஆங்கிளை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஸ்லிப் ஆகாது. ஸோ ஆங்கிள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு சின்ன மைனஸ் மாதிரி போட்டாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஊலி மாதிரி வச்சு அந்த மைனஸில் வந்து ஒரு சைடு வந்து லைட்டாக நம்ம வந்து ஹேமர் பண்ண ஆரம்பித்தாலே போதும். ஸோ அது வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து ரொம்பவே பொறுமையாக வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா மேலே வந்து பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிமூவ் ஆரம்பித்தோன்னா நம்ம வந்து ஒரு கட்டிங் பிளேடை வந்து சைடில் பிடிச்சி நம்ம வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா கையில் வந்து திருப்புறதோட கட்டிங் பிளேட் திருப்பினா நம்ம வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருந்தோம் வீட்டில் வந்து. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரதர் தான் வந்து இந்த ஐடியா வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்படி வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம், நம்ம வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலான்ட்டு. ஸோ அதனால தான் இந்த ஐடியா யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இது மாதிரி வந்து ஸ்க்ரூ டைப் போடுறதுக்கு பதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பேனர் டைப் அது மாதிரி இல்லைனா அலான்கி டைப் இது மாதிரி போட்டுற போது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ வந்து தவிர்க்கப்படலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினானது வந்து ராங் த்ரெட் இஷ்யூனால் தான் வந்து இது மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு வந்து நம்ம வந்து இது மாதிரி த்ரெட் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கரெக்டான த்ரெட் வந்து ஏற்ற பார்க்கணும். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் ஒர்க் ஷாப்பில் விடும்போது வந்து ராங் த்ரெட் ஏற்றிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து போல்டு கிடைக்கல, அலான்கி டைப்பும் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து தற்சமயத்துக்கு வந்து ஸ்க்ரூ டைப்பே போட்டு நம்ம வந்து டைட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப்ஸ் அப்படிங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதில் பில் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உடனே வரும்.